நம்ம சேனல் வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சின்ன கலையமுத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட சமத்துவபுரத்தில் நாற்பத்தோரு வயதான விக்டோரியா என்ற பெண் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது சம்பவத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தியதில் விக்டோரியாவிற்கு திருமணமாகி ஐயனார் என்ற கணவரும் திருமண வயதில் இரண்டு மகன்களும் உள்ள நிலையில் விக்டோரியா தனது கணவரையும் மகன்களையும் பிரிந்து பல ஆண்டுகளாகவே தனியாக வசித்து வருவதும் தெரியவந்தது விக்டோரியாவின் சடலத்தை மீட்டு பினக்குருவாய்க்கு அனுப்பி வைத்த போலீசார் வீட்டிலுள்ள தடயங்களை சேகரித்த போது விக்டோரியாவின் டைரி ஒன்று போலீசாரிடம் சிக்கியது அதில் தனதுடைய சாவுக்கு யாரும் காரணமில்லை என்றும் பத்மநாபனை ஷங்கர் கொலை செய்ததால் மனமுடிந்து தற்கொலை செய்து கொள்வதாக எழுதிவைக்கப்பட்டும் இருந்தது இதற்கிடையே விக்டோரியா வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் இளைஞர் ஒருவரும் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளரான சீனிவாசன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணையை தீவிரப்படுத்தினார் டைரியில் குறிப்பிடப்பட்டுள்ள பத்மநாபன் யார் ஷங்கர் யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர் போலீசாரின் விசாரணையில் விக்டோரியாவின் இரண்டு கள்ளக்காதர்கள்தான் ஷங்கர் மற்றும் பத்மநாபன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது கொலை செய்யப்பட்ட நபர் விக்டோரியாவின் டைரியில் குறிப்பிடப்பட்டிருந்த பாப்பம்பட்டியைச் சேர்ந்த பத்மநாபன் என்பதும் தெரியவந்தது பத்மநாபனுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரு குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் தன்னுடன் மடத்துக்குளம் காகித ஆலையில் வேலை பார்த்த தன்னை விட பத்து வயது மூத்தவரான விக்டோரியாவின் காதல் வலையில் விழுந்துள்ளார் அவ்வப்போது காதலியின் வீட்டிற்கு ரகசியமாக சென்று வந்துள்ளார் அதே போல பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஷங்கர் என்பவரும் நீண்ட நாட்களாக விக்டோரியா தொடர்பில் இருந்துள்ளார் திங்கக்கிழமை இரவு விக்டோரியா வீட்டுக்கு சென்ற சங்கர் அங்கு விக்டோரியாவுடன் பத்மநாபன் தனிமையில் இருப்பதை பார்த்து ஆவேசமாகி இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற கருதும் போலீசார் கொலை சம்பவத்திற்கு பின்னர் ஷங்கர் விக்டோரியாவிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுவிட்டு தலைமுறைவாக இருக்கலாம் என்கின்றனர் அதேபோல கணவரை பிரிந்து தனியாக வாழ்வதாக வெளியே காட்டிக்கொண்ட நிலையில் இருவருடன் முறை தவறிய தொடர்பில் இருந்த தகவல் வெளிச்சத்துக்கு வந்ததால் அவமானத்திற்கு பயந்து கூட விக்டோரியா இந்த விபரீத முடிவை தேடிக்கொண்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இதற்கிடையே பத்மநாபன் கொலை தொடர்பாக போலீசார் தன்னை தேடுவதாக கூறி ஷங்கர் பழனி சார்பு நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதால் சம்பவம் குறித்த உண்மைகளை அறிய ஷங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள் விக்டோரியா வீட்டில் கைப்பற்றப்பட்ட டைரியில் உள்ள கையெழுத்து அவருடையதா அல்லது அது ஷங்கருடையதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர்